ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு ஆதி ஃபீட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இயக்குனர் சக்தி சவுந்தரராஜன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற டெடி என்கிற படத்தை பற்றி. இந்த படத்தில் ஆரியா, சாயிஷா, சதீஷ், கருணாகரன், டைரக்டர் மகள் திருமணி என்கிற நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. படத்துக்கு மியூசிக் டி இமான் கம்போஸ் பண்ணிக்கிறாரு. அண்ட் படம் அஃபிஷியலாக 12 மார்ச் 2021 டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆகிருக்குது. இந்த படத்தை நீங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாருக்கு போனால் பார்க்கலாம். இந்த டெடி படம் ஒரு லைவ் ஆக்ஷன் அனிமேட்டட் ஃபேண்டசி மூவி. படத்துடைய கதையை பார்க்கறதுக்கு முதல் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகின விதம் உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கதையை நகர்த்துறதுக்காக ஒரு சில இடங்களை பாடல்களை வச்சிருந்தாங்க. அதுவும் இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு பிளஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபைட் சீன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்கா பண்ணிருக்காங்க. காமெடியும் ஒரு சில இடங்களில் நல்லா இருந்துச்சு. பட் அதே அளவுக்கு இந்த படத்துல நெகட்டிவ்ஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த உயிருள்ள அந்த டெடி பேர் ஒரு சில பேர் கிட்ட போய் சர்ப்ரைஸ் பண்ணும்போது அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஆரியா பண்ணிக்கக்கூடிய அந்த கேரக்டர் ஒரு சீன்ல ஒரு ஹார்பருக்குள்ள போவாரு, அதுவும் அசால்ட்டா ஒரு மெப்பை பார்த்துக்கொண்டு ஹார்பருக்குள்ள போறாரு. என்ன கேட்டா அது ஒரு மைனஸ்ன்னு தான் சொல்லுவேன் இந்த படத்துக்கு. ஏன்னா ஒரு ஹார்பருக்குள்ள போறது வந்து அவ்வளவு ப்ரொசீஜர்ஸ் நிறைஞ்ச ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டோரி ஒரு மாதிரியே முடியுது. செகண்ட் ஹாஃப்க்கு வந்தா செகண்ட் ஹாஃப் ஸ்டோரி டோட்டல் வந்து அசர்பைஜான்ல நடக்குது. அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நடந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் செகண்ட் ஹாஃப்ல இவங்க தவிர்த்து இருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல படத்தோட திரைக்கதை உண்மையா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல தான் டோட்டலா இந்த படம் வந்து ஒரு மெடிக்கல் கிரைம் மூவியாவே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அண்ட் செகண்ட் ஹாஃப்லயும் நிறைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இருக்குது. பட் இந்த செகண்ட் ஹாஃப் பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். சோ இப்போ இந்த படத்தோட கதையை பார்க்கலாம். இந்த படத்தோட கதாநாயகி ஸ்ரீதிவ்யா ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணா இருக்கிறாங்க. அவங்களுடைய காலேஜ் பஸ்ல பயணிக்கும் போது ஒருத்தர் அவங்களுடைய காலேஜ் பஸ்ல வந்து ஆக்சிடென்ட் ஆகுறாரு. சோ ஆக்சிடென்ட் ஆகின அந்த நபரை ஸ்ரீ காப்பாத்த போறாங்க. காப்பாத்த போகும்போது அவங்களும் இன்ஜர்ட் ஆகுறாங்க. சோ அதுக்கப்புறம் ஸ்ரீ அந்த ஆக்சிடென்ட் ஆகின நபரை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறாங்க. சோ அங்க அவங்களுக்கு நடந்த அந்த இன்ஜரிக்கும் ட்ரீட்மெண்ட் நடக்குது. அண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஸ்ரீக்கு ஒரு ட்ரக் கொடுக்குறாங்க, அதுல அவங்க கோமாக்கு போறாங்க. அவங்க கோமாக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஆத்மா ஒரு டெடிபியாருக்குள்ள போகுது. சோ ஸ்ரீ அந்த டெடிபியாரை மாதிரி நிறைய இடங்கள் அவங்களுடைய அந்த உடலை தேடி போறாங்க. அப்படி போகும்போது தான் இந்த படத்துடைய கதாநாயகன் சிவாவை மீட் பண்றாங்க ஒரு ட்ரெயின்ல. இந்த படத்துடைய கதாநாயகன் சிவா ஒரு ஓசிடி பேஷண்டா இருக்கிறாரு. அண்ட் அவருக்கு ஒரு டேலண்ட் இருக்குது, எல்லா விஷயத்தையும் வந்து குயிக்கா கத்துக்கொள்ள இயலுமான ஒரு டேலண்ட் இருக்குது. சோ இந்த டெடிபியரா இருக்கக்கூடிய ஸ்ரீ சிவாவுடைய வீட்டுக்கு போறாங்க. சிவாவுடைய வீட்டுக்கு போய் அங்க சிவாக்கு அவங்களுக்கு நடந்த விஷயங்களை சொல்றாங்க. அண்ட் சிவா அவருடைய நண்பர் கூட சேர்ந்து ஸ்ரீயோடைய உடம்பை எப்படி தேடி கண்டுபிடிச்சு ஸ்ரீயோடைய ஆத்மாவை திரும்பவும் ஸ்ரீயோடைய உடம்புக்கே அனுப்புறாரு என்கிறதான் இந்த படத்துடைய மீதி கதை. வெல், இந்த படம் ஒரு லைவ் ஆக்ஷன் அனிமேட்டட் மூவினால டெடிபியர் கேரக்டரை ரொம்ப ரியலிஸ்டிக்கா பண்ணிக்கிறாங்க. சோ அதுக்காகவே நிறைய மெனக்கெட்டு வேலை செஞ்சிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மோஷன் கேப்சர் பண்ணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ரெண்டரிங் பண்ணிக்கிறாங்க, கடைசியா டெக்ஸ்டரிங் பண்ணிக்கிறாங்க. பெரிய அளவுல சிஜிஐ டீம் வந்து இந்த கேரக்டருக்காகவே ஒர்க் பண்ணிக்கிறாங்க. சோ அதுக்காகவே இந்த டீமுக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அண்ட் படத்துல ஆரியா அவருக்கு தரப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாரு. அண்ட் சாயிஷாவும் ஒரு சின்ன கதாபாத்திரம் தான், பட் அவங்க அவங்களுடைய கதாபாத்திரத்தை நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்துல சாக்ஷி அகர்வால், சதீஷ், கருணாகரன் நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான், பட் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. படத்துல டீமானவர்களுடைய பின்னணி இசை அண்ட் பாடல்கள் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் ஆகும் இருக்கிறது அதுதான். இந்த படத்தோட இயக்குனர் சக்தி சவுந்தரராஜன் அவர்களுக்கு இந்த படமும் ஒரு வெற்றி படம் தான். ரொம்ப நல்ல ஒரு படம், ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க இயலுமான ஒரு படம். இந்த படத்தை டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாருக்கு போய் பாருங்க. இந்த படத்துக்கு நான் ரிவ்யூ ஸ்கோரா 7.9 out of 10 தரேன். இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆதிஃப் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் அதுவரை உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது உங்கள் நான் ஆதிஃப். நன்றி, வணக்கம்.